வணக்கம் சேனல், நான் உங்க வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பற்றி பேச சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அப்படின்றது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் சார், ஸோ எவ்வளோ நாள் கொடுப்பாங்க, நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து பேங்க்கில் வந்து எவ்வளோ நாள் லீவ் இருக்கு அப்படின்றது, ஸோ நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தப்போ ஒரு 150 நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன லீவ் அப்படின்றது ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்கில் வந்து மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாளோட அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ 299 ஒன் இயர்க்கான பாஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னா BV10 கூட போட ஒரு 10% டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ், தரமான கண்டென்ட். ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே என்னென்ன எக்ஸாம் இருந்தோ எல்லாத்துக்கான மார்க் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லீவ் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த லீவ்ல. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ், சிஎல். ஸோ அந்த சிஎல் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா மாசத்துக்கு 1 அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி 12 CL வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ மாதம் ஒன்று தான் எடுக்கணும்னா அப்படி கிடையாது, அப்படி கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரே மாதத்தில் 3-4 CL வேணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 12 கேஷுவல் லீவ் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். இந்த லீவ்ஸ் எல்லாமே ஜனவரி 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த கேஷுவல் லீவ் நான் எடுக்கலை, ஸோ இப்போ ஒரு 7 லீவ் தான் எடுத்திருக்கு, ஒரு 5 லீவ் பேலன்ஸாக இருக்குன்னா அது யூசிஎல் அன்அவைல்டு கேஷுவல் லீவ்னு நெக்ஸ்ட் இயருக்கு ஆட் ஆகிக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அந்த யூசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிஎல்க்கு அப்புறம் என்ன லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பெய்டு சிக் லீவ் அப்படின்றது. ஸோ அது எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பேரை பார்த்தோன்னே தெரியும், இந்த லீவ் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேக்கான சேலரி கட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 5 சிக் லீவ் ஒரு மாதத்தில் அப்ளை பண்ணுறேன்னா அந்த 5 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் சேலரி தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரி கட் ஆகக்கூடாது சார், எனக்கு கட் ஆகக்கூடாது, எனக்கு லீவ் வேணும் அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டட் சிக் லீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 2 சிக் லீவ் கட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு 3 நாள் கம்யூட்டட் சிக் லீவ் போடுறேன்னா 6 சிக் லீவ் வந்து கட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஃபுல்லாக வந்து வந்துடும். ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்ப ஃபுல் பெய்டு சிக் லீவ் வந்து ஒரு 15 நாள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நாள் அப்ளை பண்ணால் 2 நாள் கட் ஆயிரும் இல்லையா. ஸோ 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிக் லீவ் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ கேஷுவல் லீவ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. ஆனால் சிக் லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும், இந்த சிக் லீவ் கம்யூட்டட் சிக் லீவ் சிக்லீவ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் ஒரு வருஷம் எடுக்கல அப்படின்னா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். அன்அவைல்டு சிக் லீவ் போய் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் லீவ், பிஎல் அப்படின்ற லீவ். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 11 நாளுக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. ஸோ வருஷம் 365 நாள் இருப்போம், அந்த 11 நாளைக்கு ஒரு நாள் கால்குலேட் பண்ணி ஒரு 33 PL கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 33. ஸோ இந்த டோட்டல் லீவ்ஸ் இப்போ நம்ம சேர்த்து பார்த்தோம்னா சிஎல் 12, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெய்ட் சிக் லீவ் 15, 27, இது ஒரு 33, 60 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீவ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்து இது வந்து இப்போ நீங்கள் ஒரு 5-6 வருஷமாக வந்து பிஎல்ஏ நிறையா எடுக்காமல் வச்சிருக்கீங்க, ஒரு 150-200 PL சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து செல் பண்ணி அதை கேஷாக மாற்றிக்கலாம். பிஎல் என் கேஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த லீவ் ஃபுல்லாக நான் செல் பண்ணுறேன் இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அடுத்த சேலரியோட அந்த நாளுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. அந்த பிஎல் பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா எடுக்காமல் வச்சிருந்தோம்னா அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 60 நாளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸ் வந்து ஒரு 52 சண்டேஸ் வந்து வந்துடும். சாட்டர்டேஸ் 26, ஏன்னா செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே பாதி லீவுன்றனால இது ஒரு 78-80 நாள் வச்சா ஒரு 140 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ 5 டேஸ் பேங்கிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது வர்ற பட்சத்தில் இன்னொரு 26 சாட்டர்டே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து லீவ் ஆகும். ஸோ அந்த 140 இன்னொரு 26 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக ஒரு 10 டேஸ், அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட லோக்கல் ஹாலிடேஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றது கீழே வரும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த லோக்கல் ஹாலிடே கொஞ்சம் கொஞ்சம் விடுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு வந்து வேரி ஆகும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, 3 நாள் லீவ் விடுவாங்க. ஆனால் ஆந்திராவில் 1 நாள் தான் லீவ் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வேரி ஆகும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸோட லோக்கல் ஹாலிடே இந்த 140 நாளை தாண்டி ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு, பொங்கல் சண்டே, நியூ இயர் சண்டே, தீபாவளி சண்டே, அப்படி இல்லாத பட்சத்தில் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் சொன்னேன், ஒரு 150 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்து அந்த லீவ்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி என்னென்ன லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த லோக்கல் ஹாலிடேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம், சன் நியூஸில் வரும், 15-18 நாள் இந்த மாதம் வந்து பேங்க்ஸ் லீவ் அப்படின்னு அது எல்லா ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட லோக்கல் ஹாலிடே பொறுத்து வேரி ஆகும். ஸோ ஒரு மிசோராமில், பீகாரில் எங்கேயாவது நிறையா லீவ் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாதம் 18 நாள் வந்திருக்கும், உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கும் அப்படி இருக்கும் போல அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எல்லா டைமும் இருக்காது, ரொம்ப கம்மியான ஸ்டேட்ஸ் தான் அந்த மாதிரி லோக்கல் ஹாலிடேஸ் நிறையா இருக்கு. நான் பார்த்தாலும் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாலாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. அந்த நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் லோக்கல் ஹாலிடேஸ், சம்மந்தம் எல்லாம் என்னென்னமோ இருக்கும். மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸை தாண்டி ஒரு 5-6 லீவ் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 நாள் அந்த நியூஸ்ல வர்றது. அதெல்லாம் வந்து ஸோ எல்லா பேங்க்ஸ்க்கும் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன லீவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்டர்னிட்டி லீவ் நமக்கு வந்து இருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன கணக்குனா 2 குழந்தைக்கு 6-6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ட்வின் பேபியாக பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் 8 மந்த்ஸ் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லீவ் போடுறீங்க இல்லையா 6-6 மாதம் இதுக்கான சேலரி உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. சேலரி எந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாட்டாங்க, அலவன்ஸ் மட்டும் வராது, ஆனால் சேலரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் டெலிவரிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த காசுமே கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேட்டர்னிட்டி லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள், குழந்தை பிறந்த 6 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். 2 குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எதுவுமே கட் பண்ணாமல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் கிட்ட இப்போதைக்கு லீவ் இருக்கு. இனிமேல் அந்த 5 டேஸ் மேக்கிங் ஆகிற பட்சத்தில் இன்னொரு 26 நாள் எக்ஸ்ட்ரா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நார்மலாக ஒரு ஹாலிடேஸை விட்டுருவோம். இந்த 60 நாள் நமக்கு எடுத்துக்கிற லீவ், நமக்கு அவைலபிளாக இருக்க லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 60 நாள் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த லீவ் எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை பொறுத்து, உங்களோட பிரான்ச்சு கூட வேலை பார்க்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் சாங்ஷன் பண்ணுற சாங்ஷனிங் அத்தாரிட்டியை பொறுத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறும். நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்க பட்சத்தில் வேணால் அந்த 60 லீவ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து கூட இருக்கவங்களாம் கோஆப்ரேட் பண்ணாங்க, அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்க பட்சத்தில் நீங்கள் மேனேஜர் சீனியர் மேனேஜர்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோ லீவ்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த பிஎல் என்கேஷ்மெண்ட்லாம் இருக்கிறனால நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎல் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த லீவ்ஸ்லேயே அவங்களோட லீவ் சரியாக போயிடும், அந்த பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஷ் பண்ணி கேஷாக தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த லீவ்ஸ் அப்படின்றது எல்லாராலையும் எடுக்க முடியாது, அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலையை பொறுத்தது தான். ஸோ கேடர் மேலே மேலே போக போகலாம், அந்த 60 நாளையும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியாது. ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கு, லீவ் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலை. ஸோ ஓரளவு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.